உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 கேரளாவில் நடைபெற்ற தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரளாவில் தென்மண்டல கவுன்சில் மாநாடு நடைபெற்றது. தென்னிந்திய முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டுள்ளார். முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாதது ஏன்? கூட்டத்தை ரங்கசாமி புறக்கணித்ததன் பின்னணி என்ன என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி மக்கள் மத்தியில் முதல்வர் ரங்கசாமி பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்வின் மூலம் புதுச்சேரியில் சூப்பர் முதலமைச்சராக தமிழிசை செயல்படுகிறார் என்ற நாராயணசாமி, டம்மி முதல்வராக ரங்கசாமி செயல்படுவது உறுதியாகிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கியது தொடர்பாக டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு மீது பாஜக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. அதில் அடுத்ததாக மதுபான உரிம முறைகேடு தொடர்பாக சிபிஐ சோதனை நடத்திய நிலையில் அமலாக்கத்துறையும் சோதனையை தொடங்கியுள்ளது. அதன்படி டெல்லி உள்பட 6 மாநிலங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் உள்ள தொழிலதிபர்கள், தனியார் நிறுவன இயக்குநர்களின் வீடுகளில் சோதனை நடத்தினர். மேலும் கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடி மற்றும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இருவரும் 2 நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மறு ஆய்வு செய்ததுடன் அவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்கான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இன்று ஈடுபட்டனர். இந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக 2 நாடுகளுக்கு இடையே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. வேற்றுமைகள் இருந்தால் அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய 2 நாடுகளும் அதையே செய்தன. 2 நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய ஒத்துழைப்பு காணப்படுகிறது என்றும் ஹசீனா புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் அரசு மேற்பார்வையில் உள்ள கோயில்களை தனியாரிடம் ஒப்படைப்பது மற்றும் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகர்களாக நியமிக்கும் சட்டத்திற்கு எதிராக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது நீதிபதி ஹேமந்த் குப்தா அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது 6 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய அரசு வழக்கறிஞர் வழக்கில் ஆஜராகாததால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கனடாவிற்கான இந்தியாவின் அடுத்த தூதராக சஞ்சய் குமார் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். சஞ்சய் குமார் வர்மா 1988 IFS அதிகாரியாவார். தற்பொழுது ஜப்பானுக்கான இந்திய தூதராக உள்ளார். இந்த நிலையில் அவர் கனடாவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் அனகாபள்ளி மாவட்டத்தில் அரிபகா பஞ்சாயத்து பகுதிக்கு உட்பட்ட சின்ன எத்தபாலம் பகுதி அருகே பட்டாசு குடோன் ஒன்று அமைந்துள்ளது. இதில் தொழிலாளர்கள் பலர் பணி செய்து வருகின்றனர். 4 பேர் இன்று காலையில் சமையல் செய்து கொண்டிருந்தனர். இதில் திடீரென நெருப்பு பறந்து பட்டாசு குடோனில் விழுந்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த சம்பவத்தில் குடோனில் இருந்த பட்டாசு வெடிமருந்துகள் வெடித்தன. இதில் சிக்கிக்கொண்ட 4 பேரும் படுகாயமடைந்தனர். இந்த பட்டாசு வெடி விபத்து பற்றி சபாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் 2024 மக்களவை தேர்தல் பற்றிய கட்சி கூட்டம் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மத்திய சாலை போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கான இணை மந்திரி V.K. சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தேர்தலை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய பயணத்தை தொடங்க இருக்கையில் பாஜகவும் தேர்தலுக்கான முன்னோட்டத்தில் இறங்கியுள்ளது தேசிய அரசியலில் சூட்டை ஏற்றியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முயற்சிப்பது ஒரு போலியான நடவடிக்கை என்று ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து ராஜினாமா செய்தவரும்
நிதிஷ்குமாரின் முந்தைய கால நெருங்கிய சகாவுமான RCP சிங் விமர்சித்துள்ளார். பீகாரில் அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பவே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க இருப்பதாக நிதிஷ்குமார் கிளம்பியிருப்பதாக கிண்டலடித்துள்ள RCP சிங், எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை என்பது பறவைகள் ஒற்றுமை போன்றது, நேரம் வரும்பொழுது பறவைகள் பிரிந்து பறந்துவிடும் என கூறினார். பெங்களூரில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் மாநகரமே நீரில் மூழ்கியுள்ள நிலையில் இந்த அவல நிலைக்கு முந்தைய காங்கிரஸ் அரசுகளின் நிர்வாக சீர்கேடு காரணம் என்று முதல்வர் பசவராஜ் பொம்மை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கர்நாடக காங்கிரஸ் தலைவர் DK சிவ்குமார், பாஜக அரசின் ஊழல்களாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இப்படி பழி சுமத்துவதற்கு பதிலாக சிறப்பாக செயல்படுங்கள், இல்லையென்றால் தேர்தலை சந்தியுங்கள் என்றும் சவால் விடுத்துள்ளார்.